பாலன் இளையவன் விருத்தன் என நின்ற காலங்கழிவன கண்டும் அறிகிலா. ஞாலம் கடந்தண்டம் ஊடறுத்தானடி மேலும் கிடந்து விரும்பு வந்தானே. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. ஆதிசங்கரர் அவரது சரித்திரத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சனிக்கிழமை அன்றைக்கு நண்பர் ராகவ் அவருடைய பதிவை போட்டிருந்தோம். அது வந்து ஒரு தொடராக வரப்போகிறது. ஒரு 10-12 எபிசோடு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தொடர் முடிந்த பிறகும் இன்னும் பல விஷயங்களை பத்தி நம்மளோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நண்பர்கள் சார்பா நான் ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன். அவரும் வந்து ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடக்கும் என்று நம்புவோம். அடுத்தது ஒரு அறிவிப்பு அண்ட் வேண்டுகோள்னு சொல்லலாம். நேத்திக்கு வந்து சேனலுக்கான கான்ட்ரிபியூஷன் பத்தி நம்ம பேசியிருந்தேன். நிறைய நண்பர்கள் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அனுப்பியிருந்தீங்க. இன்ஃபேக்ட் நேற்று மத்தியானம் 1:30 நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோல போட்டிருந்தோம். ஜனவரி மாச செலவுக்கான தொகை வந்து சேர்ந்து விட்டது. அதனால இனிமேல் நண்பர்கள் இந்த மாதம் யாரும் பணம் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா நாம வந்து இந்த ரன்னிங் எக்ஸ்பென்சஸ் அதை மீட் அவுட் பண்றதுக்காக தாங்க கோரிக்கை வைத்திருந்தோம். பணம் இருக்குது பாருங்க, அதிகமா சேர சேர மனசை கெடுத்து போறோம். அதனாலதான் நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சோ நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த மாசம் இனிமே யாரும் அனுப்ப வேண்டாம். பிப்ரவரி மாச கடைசி வாரத்துல மறுபடியும் இந்த வேண்டுகோளை நான் வந்து நினைவுபடுத்துகிறேன். சோ கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அன்பர்கள் அப்ப பண்ணா போதும். பணம் அனுப்பிய அனுப்பணும்னு நினைச்சிட்டு இருக்க அண்டு சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடுகிறார். அப்படியே தங்க மழை பொழிகிறது. அந்த பெண்மணியின் வறுமை தீர்ந்து ஐஸ்வர்யம் கொழிக்கிறது. இப்போ அவருடைய குருகல வாசமும் முடிகிறது 8 வயசுல. ஆரியாம்பா காத்துட்டு இருக்காங்க பையனை கூட்டுன்னு வரணும் அப்படின்னு. இப்போ ஒரு சந்தேகம் வரலாம், ஏங்க என் கூட இருந்தா துரதிருஷ்டம் வந்துருமோ, அதனால நீ வந்து குருகுலத்துக்கு போ அப்படின்னு கொண்டு போய் சேர்த்தாங்க. இப்ப வந்து குழந்தை நம்மளோட கூட்டு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே எதுக்காக அப்படின்னு. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு கனவு தொடர்ந்து வருகின்றது. சரி, கனவு அப்படின்றது வந்து பெரும்பாலும் நம்ம முழிச்ச பிறகு ஞாபகம் இருக்காதுங்க. ஒரு சில கனவுகள் மட்டும் நமக்கு வந்து அப்படியே நேர்ல பார்த்த மாதிரி நினைவு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கறோம். அண்டு கனவுகளை பத்தின ஆராய்ச்சின்றது வந்து பலகாலமா நடந்து வருகிறது. இன்னி வரைக்கும் இதுதான் கனவு, இதனாலதான் வருகிறது அப்படின்னு யாராலையும் திட்டவட்டமா சொல்ல முடியல. பொதுவா என்ன சொல்றாங்கன்னா, ஆழ் மனசின் ஆசைகள் அதெல்லாம் வந்து கனவாக வெளிப்படுகிறது அப்படின்றாங்க. சரி ரைட்டு, எனக்கு கூட தான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசை, ஆனா இன்னி வரைக்கும் ஒரு நாள் கூட நான் பிரைம் மினிஸ்டர் ஆன மாதிரி கனவு கூட வந்தது கிடையாதுங்க. அப்ப ஆழ் மனசோட ஆசைகள் கூட யாரோ பிக் அண்ட் சூஸ் பண்ணி இதெல்லாம் வந்து கனவுல வரட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லையா. அடுத்தது, இந்த கனவுல பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள், பின்னாடி நடக்க போகிற விஷயங்கள் கனவுல வருது அப்படின்றத நம்ம சரித்திரத்துல நிறைய பார்த்திருக்கோம். புராணங்களை விட்டு தள்ளுங்க, சரித்திரத்திலேயே கூட இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஆதாரங்கள் இருக்கின்றன, கனவுல வந்தது அப்படின்னு. என்னோட வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. ஏற்கனவே ஒரு தடவை ஷேர் பண்ணியிருக்கேன், சுருக்கமா சொல்லிடுறேன். அடுத்த 24 மணி நேரத்துல என்ன நடக்க விருந்ததோ அந்த விஷயம் என் கனவுல வந்ததுங்க. அதுவும் எந்த அளவுக்கு அது ரியலிஸ்டிக்கா இருந்தது அப்படின்னு சொன்னா, நான் அதை நிஜமாவே நம்பிட்டேன். அதாவது ராத்திரி 2 மணிக்கு நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஒரு விஷயம் கேட்கிற மாதிரி, இது கனவுல நடந்திருக்கிறது, அவர் ஃபோன் பண்ணவே இல்லை, ஆனா அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா இருந்ததுனால அவர் தான் ஃபோன் பண்ணி அந்த விஷயத்த கேட்டாரு அப்படின்னு நான் நம்பிட்டேங்க. அடுத்த நாள் மத்தியானம் மறுபடியும் நண்பர் ஃபோன் பண்ணி இதே விஷயத்த கேட்கும்போது, நாங்க அதான் ராத்திரி 2 மணிக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இப்ப மறுபடியும் அதையே கேட்கறீங்களே அப்படின்னு. ராத்திரி 2 மணிக்கா, நான் எதுக்கே அவனுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு. நீங்க தானே ஃபோன் பண்ணீங்க தூக்கத்துக்கு எடுத்துன்னு. சரி, உன் மொபைல் எடுத்து அந்த கால் ரெக்கார்ட்ல பாரு அப்படின்னாரு. சுத்தமா அவர் நம்பர் இல்லவே இல்லை. எனக்கு ஆச்சரியம். ஆனா கனவுலையும் நனவுலையும் அவர் கொண்டு வந்தது நல்ல செய்தி தான். பட் எப்படி இது நடந்தது அப்படின்றது இன்னி வரைக்கும் எந்த விதமான எக்ஸ்பிளனேஷனும் கிடையாது. இதே மாதிரிதான் ஆரியாம்பாளுக்கும் ஒரு கனவு வருகின்றது, தொடர்ச்சியாக வருகின்றது. பையன் காவி உடை தரித்து சன்னியாசியா போகிற மாதிரி அந்த கனவு. இந்த கனவு வந்த உடனே ஆரியாம்பா ஒரு தாயாக குழம்பி போயிட்டாங்க. கணவனை பிரிந்தாகிவிட்டது. இப்போ குழந்தை வந்து நம்முடைய துரதிருஷ்டம் தாக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு குருகுலத்துல கொண்டு போய் விட்டுருக்கோம். இப்ப குழந்தை வந்து சன்னியாசியா போற மாதிரி கனவு வந்துட்டு இருக்கு.
அப்ப குழந்தை சன்னியாசியா போயிட்டான்னா நான் தனியா இந்த உலகத்துல எதுக்கு இருக்கணும்? குருகுலத்துல இருந்தால் ஒருவேளை அந்த தாக்கத்தினால அவன் சன்னியாசியா போயிடுவானோ அப்படின்ற ஒரு சந்தேகம். ஏன்னா குரு மற்ற சன்னியாசிகள்லாம் கூட அங்க இருப்பாங்க, அதனால அவன் சன்னியாசியா போவதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்றதுனால குருகுலத்திலிருந்து அந்த சங்கரனை கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட இருக்காங்க. குருகுல வாசம் முடிந்து விட்டது 8 வயசுல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கேருந்து ஓடி வராங்க. வந்துட்டு அழுது உண்டு என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரனை வீட்டுக்கு கூட்டு போறாங்க. மகனுடன் வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. சரி, பையன் நம்ம கண்காணிப்பிலேயே இருக்கான், அப்படி சன்னியாசியா போயிட மாட்டான், நாம உற்ற மாட்டோம் அப்படின்னு அந்த தாய்க்கே உரிய நம்பிக்கை. பையன் நம்ம சொன்னதை கேட்பான் அப்படின்றது வந்து எல்லா தாய் தகப்பனுக்கும் இருக்க நம்பிக்கை. ஆனா அது வந்து அவநம்பிக்கை அப்படின்றத இந்த காலத்துல நிறைய விஷயங்களை நம்ம பாக்குறோங்க. ஒரு நாள் காலையில ஆரியாம்பா ஆற்றுக்கு குளிக்க போறாங்க. குளிக்க போன இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. செய்தி கேட்டு சங்கரன் போயிட்டு அம்மாவை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வருகிறார். அப்புறம் சொல்றாரு, அம்மா நீ வந்து மயக்கம்லாம் வந்துட்டு இருக்கு, அதனால நீ ஆத்துக்கு தனியா போனா சரி வராது. சரி, இன்னி கூட வந்து நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்களை சொல்றோம், இந்த காலத்துல நிறைய பேருக்கு இந்த பிபி அது இதெல்லாம் இருக்குது, நீ எதுக்கு நீ வெளில போயின்னு வெயில்ல, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன், இல்லாட்டா ஆர்டர் பண்ணா வந்துட்டு போகுது, இந்த வெயில எல்லாம் போய் அலையாத அப்படின்னு. ஆனா அதை பெரியவங்க வந்து சரியான முறையில் எடுத்துக்கிறது இல்லை. நான் அந்த வீட்லயே அடைஞ்சு கிடக்கணுமா, அவன் என்ன ஜெயில் கைதியா அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க நல்லதுக்கு தான் சொல்றோம் அப்படின்றது இந்த காலத்துல பல பேருக்கு புரியறது இல்லை நண்பர்களே. சங்கரன் சொல்றாரு, இந்த மாதிரி பிரச்சனையோட நீ ஆத்துக்கு போக வேண்டாம், தண்ணி வேணும்னா நான் ஆத்துல இருந்து தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு அடுத்த நாள் காலையில கையில 2 குடத்தை எடுத்துட்டு ஆத்துக்கு போறாரு சங்கரன். தண்ணி எடுத்துட்டு வருவதற்கு இதே மாதிரி தண்ணியும் எடுத்துட்டு வந்துடுறாரு. பாருங்க, கங்கை பாக்குறா, என்னை தன் தலையில் சுமந்த அந்த சங்கரன் இன்னைக்கு வந்து கையில சுமந்துட்டு போறதா, ஆஹா இது சரியில்லை தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு அந்த ஆறு தன் போக்கை மாற்றிக்கொண்டு இந்த சங்கரன் ஆரியாம்பா இவங்க இருக்காங்க பாருங்க, அந்த வீட்டை தொட்டு கொண்டு போகிறது. இன்னைக்கும் வந்து அந்த காலடியில போகும்போது நம்ம அந்த ஆற்றை பார்க்கலாம், அது மாறின வழி அது. ஒரு பெரிய ஆச்சரியம் அன்னைக்கு அந்த ஊர்ல, என்ன ஆறு தன் போக்கை மாற்றிக்கொண்டது அப்படின்னு. ஆறுகள் வந்து காலப்போக்கில் தங்களுடைய போக்கை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது வந்து சரித்திரத்தில் நிறைய நடந்திருக்கு, அதற்கான ஆதாரங்களும் நிறைய இருக்கிறது. ஆனால் அது சரித்திரம் இல்லாமல் சங்கரனுக்காக நடந்த விஷயம். இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, இந்த குறியீடுகள்னு நான் சொல்வேன், நமது வேதங்கள் உபனிஷத்துக்கள் புராணங்கள் இதில் நிறைய விஷயங்கள் வந்து குறியீடுகளாக சொல்லப்பட்டிருக்கும். அதை சரியான கண் கொண்டு பார்த்தா தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ நான் சொன்னேன், என்னை தன் தலையில் சுமக்கும் சங்கரன் அப்படின்னு. அந்த சிவனுடைய தலையில கங்கை இருக்கு. நம்ம படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உமையொரு பாகம், ஒரு பாகத்துல வந்து பார்வதி தேவி இருப்பார்கள், தலையிலேருந்து கங்கை வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதை கூட பகுத்தறிவோட சில பேர் கேள்வி கேட்பாங்க, ஏங்க இது தலையில வந்து ஒரு ரிவரை தூக்கி வச்சுக்கிறாரா, அதெல்லாம் நம்பரா மாதிரியா இருக்கு அப்படின்னு. இப்ப நான் அவங்கள வேற விதமா யோசிக்க வைக்கிறேன். இந்த சிவபெருமானின் உறைவிடம் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம், அந்த பனிமலை. அந்த கங்கை எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது, மலையிலிருந்து. எந்த ஒரு நதியும் மலையில் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொன்னா மலையின் உச்சியிலிருந்து தான் உற்பத்தி ஆகிறது அப்படின்றது அர்த்தம், கரெக்டா? அப்போ அந்த சிவபெருமானின் இருப்பிடமாக கருதப்படுகின்ற பனிமலையின் உச்சியிலிருந்து அந்த கங்கை உற்பத்தி ஆகிறது. அந்த பனிமலையையே நாம் சிவபெருமானின் உருவமாக கருதுகிறோம். இப்ப சொல்லுங்க, சிவபெருமான் தலை உச்சியில கங்கை இருக்கு அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு? இப்ப புரியுதுங்களா? குறியீடுகளா பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் ரொம்பவே சுலபமா நமக்கு புரியும். ஆனா அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க விடாம அப்படியே நம்ம எல்லாம் கண்டிஷன்டு ஃபார் சோலான், அதுதான் நம்ம பிரச்சனையே. இப்படி வந்து சந்தோஷமாக அன்னையுடன் வாழ்ந்து வருகிறார் சங்கரன் கொஞ்ச காலம்தான். அப்ப தேவலோகத்துல கூடி பேசுறாங்க, என்னங்க அவதார நோக்கம் அது ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லையே, அதுவும் பூமியில கொஞ்ச காலம்தான் இருப்பேன்னு வேற சொல்லியிருக்காரு, இப்ப என்ன பண்றது அப்படின்னு உடனே அகத்தியரையும் நாரதரையும் பூமிக்கு அனுப்புகிறார்கள். நீங்க போயிட்டு குழந்தை சங்கரனை பார்த்து, நீங்க அந்த சங்கரன் உங்களுடைய அவதார நோக்கம் அது இன்னும் ஆரம்பிக்கவில்லையே அப்படின்னு ஞாபகப்படுத்திட்டு வாங்க, இத்தோட அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா இங்க பூமியில குழந்தை சங்கரனை வந்து பார்க்கிறார்கள் அகத்தியரும் நாரதரும். அது வயதானவர்களா வந்து வேஷத்துல வராங்க. வந்துட்டு இது மாதிரி உங்களுடைய அவதார காரியத்தை ஆரம்பிக்கும் காலம் நெருங்கி விட்டது அப்படின்னு அவர்கிட்ட வந்து ரொம்ப பணிவா சொல்றாங்க.
பாருங்க ஆரியாம்பா அந்த பக்கமா வராங்க, அவங்க காதுல இந்த கான்வர்சேஷன் விழுது. ஆனா பாதிதான் விழுகிறது, காலம் நெருங்கி விட்டது அப்படின்றது மட்டும்தான். இப்போ அந்த காலம் நெருங்கி விட்டது அப்படின்ற கடைசி வார்த்தைகள் மட்டும் காதுல விழுந்த உடனே ஆரியாம்பா பதறிப்போய் விடுகிறார்கள். இப்ப அந்த கனவோட முதல்ல அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு வந்த கனவு இல்லையா, அத்தோட லிங்க் பண்ணி பாக்குறாங்க. ஞானமுள்ள குழந்தை ஆனால் குறைந்த காலம் மட்டும்தான் இந்த பூமியில் வாழும் அப்படின்னும் போது, ஆஹா நம்மளை விட்டு பிரிய போற காலம் வந்து விட்டது போல இருக்கு அப்படின்னு நினைச்சு ரொம்ப சோகத்தில் ஆழ்ந்து விடுகிறார்கள். அப்படியே கண்ணீரோட இருக்கிற தாயை பார்த்து சங்கரர் கேட்கிறார், அம்மா என்ன ஆச்சு உனக்கு, சந்தோஷமா தானே இருந்த இத்தனை நாள் நான் குருகுலத்திலேருந்து வந்த உடனே இப்ப திடீர்னு இப்படி சோகமா இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின் போது ஆரியாம்மா அவங்களுடைய சோகத்தை சொல்றாங்க. ஆ கணவனை பிரிந்து விட்டேன், உனக்காகத்தான் நான் இந்த உயிரை தரித்திருக்கிறேன். பாருங்க சிவகுரு அது கொஞ்சம் செல்ஃபிஷ்னு கூட சொல்லலாம், தெய்வமே உன்னை பிரிஞ்சு என்னால வாழ முடியாது, அதனால உனக்கு முன்னாடி என்னை கொண்டு போயிரு அப்படின்னாரு. சரி அப்ப அந்த குழந்தை தானே, அந்த குழந்தைக்கு தகப்பனா இருந்து செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் பண்ணி ஆகணும், தகப்பன் அப்படின்ற ஸ்தானத்திலிருந்து அன்பை கொடுக்க வேண்டும், இதெல்லாம் அவருக்கு பெருசா தெரியல, இப்படி கூட நம்ம சொல்லலாம், உன்னை பிரிந்து என்னால் வாழ முடியாது அப்படின்னு அவரு முன்னாடியே இறைவனடி சேர்ந்து விடுகிறார். ஆனா ஆரியாம்பா சொல்றா பாருங்க, உனக்காகத்தானே நான் உயிரோட இருக்கேன், நீ பிரிஞ்சு போயிட்டானா அதுக்கப்புறம் நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்றாங்க. இதுதான் தாய் அன்புன்னு சொல்றது. இன்னைக்கு கூட பாருங்க உலகத்துல தந்தை இல்லாத குழந்தைகளை தாய் வந்து தைரியமா இருந்து நல்ல விதமா வளர்த்து வர முடியும், ஆனால் தாய் இல்லாத குழந்தைகளை ஒரு தந்தை அந்த மாதிரி வளர்க்கறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. முதல்ல இவனுக்கு பொறுமை கிடையாது, ரெண்டு நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆம்பளைகளுக்கு இந்த குழந்தையை வளர்ப்பது அப்படின்றதுல. ஆனா தாய்க்கு அந்த தைரியம் எங்கிருந்துதான் வரும்னு தெரியாது, கணவன் இருக்கும் போது கூட அந்த அளவுக்கு தைரியசாலியா இருக்க மாட்டாங்க. ஆனா கணவனை இழந்து விட்டோம், குழந்தைகளுக்கு நாம மட்டும்தான் அப்படின் போது ஒரு அசாத்திய பலமும் தைரியமும் தாய்களுக்கு வந்து விடுகிறது. மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.